ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நிலக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம், பட் மோஸ்ட்லி நம்ம கடையில் வாங்கி தான் சாப்பிட்ருப்போம். பட் இந்த வாட்டி நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம், அதுவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது செய்கிறதுக்கு நம்ம நிலக்கடலை எடுத்திருக்கோம், அது கூடவே வந்து இப்போ நம்ம கடலை மாவு சேர்க்குறோம். இதோட ப்ரொபோர்ஷன் பார்த்திங்கன்னா வந்து மெஷர்மெண்ட், ஒரு கப் கடலைக்கு வந்து ஒரு கப் கடலை மாவு, அப்புறமா அது கூடவே வந்து அரை கப் அரிசி மாவு, அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்து எத்தனை கப் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்தாச்சு, சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கடலையில் வந்து அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி நல்லா வந்து அதை இப்படி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம இன்கேஸ் வந்து இந்த ப்ரொபோர்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணியோ நமக்கு வந்து மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கடலை சேர்த்துக்கலாம். அது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அதோடய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் கூடயே பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு சீனியும் சேர்த்துக்க போகிறோம். சீனி சேர்க்கும்போது இது லைட்டாக இனிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், சுட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே இப்போ நம்ம பூண்டு இருக்கு இல்லையா, அதை நச்சு எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். இந்த நம்ம சேர்க்குற பூண்டும் கறிவேப்பிலையும் தான் இதுக்கு நல்ல ஒரு வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். திருப்பியும் இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஷாட்டில் வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா இது இன்கேஸ் வந்து தண்ணி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து கரெக்டான பதத்துக்கு கொண்டுட்டு வரப்போகிறோம். இந்த கடலை பார்த்திங்கன்னா இப்படி ஒத்த ஒத்தையாக வர்ற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா பரட்டிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடலையே போட்டுக்க போகிறோம். இதை பொறிச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் கடலை வந்து கொஞ்சம் வேகும், மேலேயும் வந்து கருகாமல் வரும். இப்போ நல்லா இந்த கலருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வந்து உள்ளே உள்ள கடலை வந்து வேகாத மாதிரி தான் இருக்கும், பட் அது வந்து ஆறி நல்லா ஆறினதுக்கப்புறம் அது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி செஞ்ச மசாலா கடலை. இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்.